நாடு முழுவதும் கரோனா பெருந்தொற்றின் இரண்டாவது அலை அச்சம் மேலோங்கியுள்ளது. இதனால் திரையரங்குகள், சுப நிகழ்ச்சிகள், தேநீர் கடைகள், உணவகங்கள், பொழுதுபோக்கு பூங்கா, வணிக வளாகங்கள், தனியார் நிகழ்ச்சிகளுக்கு அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. கோயம்பேடு காய்கறி சந்தையிலும் மாவட்டங்களில் உள்ள பெரிய காய்கறி சந்தைகளிலும் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் சில்லறை வணிகத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மொத்த வியாபாரிகள் மட்டுமே வர்த்தகத்தில் ஈடுபடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரோனா தொற்று காரணமாக முற்றிலுமாக வாழ்வாதாரத்தை இழந்த தங்களுக்கு தற்போது மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்பியது சற்று ஆறுதல் அளிப்பதாக கூறும் சில்லறை வியாபாரிகள், தற்போது மீண்டும் இதுபோன்ற கட்டுப்பாடுகளை அதிகரிப்பதால் மிக கடுமையான பொருளாதார இழப்புகளை எதிர்கொள்ள உள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். வியாபாரம் பிக்கப் ஆகிட்டு தான் வந்தது. இப்போ டப்புன்னு திருப்பி லாக்டவுன்னு சொல்கிறாங்க, திருப்பி எப்படி வியாபாரம் இருக்கும் சொல்லுங்கள். மக்கள் யாருமே வெளியே வரமாட்டாங்க. இப்போ எல்லாமே லாக்டவுன் திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சொல்கிறேன்னா அதுக்கப்புறம் வியாபாரமே இருக்காது, பப்ளிக் வெளியே வரமாட்டாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. லாக்டவுனை கொஞ்சம் லாங்காக எடுத்து போட, ஒரு 7 மணி 8 மணி வரும் போட்டால் கூட ஒரு கஸ்டமர் வரும், அப்படியே இருந்தால் வியாபாரம் ஒன்று பார்க்கலாம். இந்த 5 மணி 4 மணின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா லாக்டவுனில் வியாபாரமே பண்ண முடியாது. ஏன்னா பப்ளிக்ன்றது வந்து ஈவினிங்க்கு மேலே தான் கஸ்டமர் வராங்க, காலையிலேருந்து வீட்டில் இருப்பாங்க. இந்த 4 மணி 3 மணிக்கு மேலே தான் கொஞ்சம் ஃப்ரீயாக வீட்டில் லேடிஸ்லாம், அப்போ தான் வியாபாரம் பண்ணுறதுக்கு வருவாங்க. இப்போ அந்த சமயத்தில் லாக்டவுன் 7 மணி 6 மணின்னு சொல்கிறாங்கன்னா யாருமே வரமாட்டாங்க. இது பாருங்கள், இப்போ இப்போயே வந்து கூட்டம் முதல்ல மாதிரி டீ நகரே கிடையாது, ஃபுல்லாக காலியாக இருக்குது, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ வியாபாரம் இல்லை. இப்போ திருப்பி லாக்டவுன் போட்டாங்கன்னா இன்னும் வியாபாரம் போக போக இன்னும் இதாகிட்டே தான் போகும். நம்ம ஒரு 15 வருஷம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம். லாக்டவுனுக்கு அப்புறம் போன வருஷம் லாக்டவுன் போட்டதுலேருந்து பல நாளாக வியாபாரம் ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கொஞ்சம் மீண்டு வந்து இப்போ இந்த 2 பொங்கல்லேருந்தால் கொஞ்சம் வியாபாரம் ஒரு நார்மல் ரேஞ்சுக்கு திரும்பி இருக்கு. ஆனால் இப்போ திரும்ப லாக்டவுன் போகிறனால எங்களை மாதிரி சிறு தொழில் வியாபாரிகள்லாம் மிகப்பெரிய நஷ்டம்தான் அது. கவர்மெண்ட் வந்து இந்த லாக்டவுன் விஷயத்தை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும். ஏன்னா மக்களுடைய உயிர் இருந்தாலும் வியாபாரத்துக்கும் எந்த வித பாதிப்பு இல்லாத அளவுக்கு டைமிங் கொஞ்சம் மட்டும் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மக்களை கொஞ்சம் இது பண்ணிவிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்ற பெரிய லெவலில் கூடுற கூட்டங்கள், மற்ற இது மால் இது மாதிரி பெரிய இதெல்லாம் ஸ்தாபனத்தெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாலும் இதுமாதிரி சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படாத அளவுக்கு ஏதாவது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும். தேர்தல் நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுடன் முகக்கவசம் அணியாமல் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காமல் இருந்துவிட்டு வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு சாதாரண மக்களையும் சிறு வியாபாரிகளையும் இன்னலுக்கு தள்ளும் வகையில் அறிவிப்புகள் வெளியிடுவதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் விக்ரமராஜா கூறுகிறார். கட்டுப்பாடுகள் என்பது கொரோனா தொற்று அதிகப்படக்கூடாது என்பதை அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த தொடக்கம் என்பது வணிகர்களை பாதிக்கப்படக்கூடிய சூழலை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். காரணம், ஏறக்குறைய கடந்த காலத்தில் 7 மாத காலங்களாக கடைகளை பூட்டி வியாபாரிகள் மிகவும் நொந்து போய்விட்டார்கள். மீண்டும் கடைகளை திறந்து 40 விழுக்காடு வியாபாரத்தை எட்டியிருக்கிறார்கள். இன்னும் முழுமையான வியாபாரம் அவர்கள் செய்யப்படவில்லை. மீண்டும் கடைகளை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. இது தமிழகம் முழுவதுமே எழுந்திருக்கிறது. இதை உடனடியாக அரசு மறுபரிசீலனை செய்து குறிப்பாக அவர்கள் தேவைப்படுமையானால் சுழற்சி முறையில் 50 விழுக்காடு கடைகளை திறந்து மீண்டும் 50 விழுக்காடுகளை சுழற்சி முறையில் திறப்பதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம். மாற்று இடம் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்படி ஒரு நிலை ஏற்படுமையானால் கொரோனா தொற்று பாதிப்பில் ஏற்படக்கூடிய விடியை தாண்டி இன்று பொருளாதாரத்திலே வியாபாரிகள் வீழ்ந்து போவார்கள், மாண்டு போவார்கள். ஆகவே அரசு அந்த நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்கள் பேரமைப்பு திட்டவட்டமாக வலியுறுத்துகிறது. அதேபோன்று இன்று பார்த்திங்கன்னா தேர்தல் களத்திலே எவ்வளவு கூட்டங்களை கூட்டினார்கள், எப்படியெல்லாம் கூட்டங்கள் இருந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் வேலை முடிந்தவுடன் இன்று எங்களை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடிய நிலைக்கு அரசு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது. குறிப்பாக மதுபான கடைகள்லாம் பார்த்திங்கன்னா எந்த தளர்வுகளும் கட்டுப்பாடுகளும் கிடையாது. அவர்கள் அதே போன்று மனம் போல் வியாபாரம் செய்யலாம் என்பதோடு காய்கறி பழங்கள் விற்பனை என்பது அன்றாடு அழுகும் பொருள், அன்றாடும் ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய பொருள். ஆகவே அதை மாற்றி இடம் என்பதை ஒரு காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ள இயலாது என்பதை மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லை, இதைத்தான் நாங்கள் ஏற்கனவே மார்க்கெட்டை இப்போ முன்னாடி பேருந்து நிலையங்கள் காலியாக இருந்தது, மாற்று இடங்கள் இருந்தது, இடங்களை மாற்றி வைத்தது உண்மைதான். ஆனால் இப்போ அந்த பேருந்துகள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. இனி பொருளாதாரத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய நிலையில் அரசு ஈர்க்கப்பட வேண்டுமே தவிர பொருளாதாரத்தை வீழ்ச்சி ஏற்படுமேயானால் முழுமையாக மக்களை காப்பாற்ற முடியாது.
இந்த கொரோனா தொற்று எந்த அளவுக்கு நாம் முகக்கவசம் அணிய வேண்டுமோ அதை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். கடைகளிலே கிருமிநாசினி பயன்படுத்த இருக்கிறோம். முழுமையாக கடை முன்பு எப்படி கட்டுப்பாடோடு இருந்தோமோ அதே கட்டுப்பாடுகளோடு வியாபாரிகளை பயன்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கு அரசுக்கு நாங்கள் ஒத்துழைக்கும் தயாராக இருக்கிறோம். ஆகவே எங்கள் வியாபாரத்தை அப்புறப்படுத்துவதை மட்டும் கட்டாயமாக மறுபரிசீலனை செய்து சுழற்சி முறையிலே கடைகள் நடத்துவதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று அரசு கட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு துறை அதிகாரிகளை ஏவிவிட்டு வியாபாரிகள் மீது ஒரு வாங்கிய வியாபாரத்தை அப்படியே பறிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. வியாபாரிகள் முகக்கவசம் இல்லை என்று சொன்னால் அபராதம் விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் இல்லை என்று சொன்னால் எங்களோடு நுழைந்த வாடிக்கையாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு வியாபாரிகள் மீது அவதாரம் வாங்குவதை உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். என இன்று பொருளாதார நிலையிலிருந்து தடுமாறி கொண்டிருக்கிறோம். பல்வேறு அச்சுறுத்தல்களிலிருந்து வியாபாரிகளை பாதுகாத்து வணிகம் செய்வதற்கு இடர்பாடுகளை அகற்றி அரசு உதவிட வேண்டும். பொதுமக்களின் அத்தியாவசிய தேவையான காய்கறிகள் உணவகங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு ஏன் எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை என வியாபாரிகள் தங்களது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளனர். ஈடிவி பாரத் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் வைத்தீஸ்வரன்.